ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுங்க, பிகாஸ் ரொம்ப சூப்பரான பைசா அந்த யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வங்காளி முதலாளி ஆயிடுவான், நம்ம தொழிலாளி ஆயிடுவோம்னு முடிக்குது பாட்டை. நீ அப்படிதான், நீ பீகாரி உன்னை ஆளுவான், வட இந்தியா ஆளுவான். நீ இங்கே இருந்தேன், நாங்கள் தெரியுமா, நாங்கள் முக்குளத்தூர் வேறு 2 கோடி. நான் தெரியுமா படையாச்சி வன்னியே 2 கோடி. தம்பி முத்துப்பாண்டி சொன்னதா, மொத்த கணக்கு 30 லட்சம் 30 கோடி வருது. எம்ஜிஆர்கிட்ட போய் சாய தலைவெல்லாம் கூட்டி நீங்கள் எவ்வளவு, நாங்கள் 2, நீங்கள் 1.5, நீங்கள் 2, 21 கோடி வந்துச்சு அன்னைக்கு. அப்போ நம்ம ரொம்ப சின்ன பசங்க. அன்னைக்கு 20 கோடின்னு அன்னைக்கு எப்படி பார்த்தாலும் எப்படி 50-60 கோடி வரும். ஆனால் எப்படிப்பா, ஏன் இந்த சாதிவாரி கணக்கு எடுப்ப நம்ம சொல்கிறோம் எடுக்க மாட்டேறான். இந்த நாட்டில் ஒரு அரசியல் தலைவர், மூத்த தலைவர் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டது எங்கள் ஐயா மருத்துவர் மட்டும்தான், ராமதாஸ் மட்டும்தான். சாதிவாரி கணக்கு, குடிவாரி கணக்கெடுப்பு எடு. ஏன் அவர் பிள்ளை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன்னா, எதுக்கு குடிவாரி கணக்கெடுத்தால் இத்தனை ஆண்டுகளாக தமிழர்கள் எவ்வளவு வஞ்சித்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் தெரிஞ்சிடும் தமிழனுக்கு. அப்போ என்னவாம், கிளர்ச்சி செய்வான், எந்திரிச்சிருவான். ஏண்டா அயோக்கிய பயல்களா, ரொம்ப நாளாக எங்களை ஏமாத்திருந்திருக்கலாடா, அதுக்காக எடுக்க மாட்டான். நாம் வந்து முத வேலை என்ன, குடிவாரி கணக்கெடுப்பு. முக்குளத்தோரா கல்லரத்தனை மரவரத்தனை அகமுடைய ரத்தனை குடிகளுக்கிறப்ப இடஒதுக்கீடு. கவுண்டரா பெரிய சமூகமா குடிகளத்தனை குடிகளுக்கேற்ப இடஒதுக்கீடு. பன்னீர் பெரிய சமூகம் எத்தனை தலைக்கட்டு அதுக்கேற்ப இடஒதுக்கீடு. இது கஷ்டம். எப்படி கஷ்டம், ஒரு வீட்டில் எத்தனை ஓட்டுன்னு கணக்கெடுத்து தலைவாரி கணக்கெடுத்து நோட்டை கொடுக்க முடியுது, இந்த கணக்கு எடுக்க முடியாதா? ஏன் எடுக்க முடியாது, எடுத்தா உன் வண்டவாளம் தண்டவாளத்தில் இருக்கு. ரொம்ப காலமாக ஏமா திருந்தி இல்லை, அது தெரிஞ்சிடும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இந்த திராவிட திருடர்கள் ஒரு நாள் பிரபாகரனின் பிள்ளைகளின் கையில் சிக்கி சிதை வருவார்கள் எழுதி வைத்துக்கொண்டு. அதனால் நம்பிக்கையோட களத்தில் நீ ஜெயித்தாலும் தோத்தாலும் நீ தான் உன் வார்டில் கவுன்சிலர். அவன் 5 வருஷம் வேலை செய்வான், நீ வாழ்நாள் முழுக்க அந்த மக்களுக்கு வேலை செய்வாய். இதை சொல்லு. நான் மேயராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு மேயர் செய்ய வேண்டிய பணியை நாங்கள் தான் செய்வோம். இதுவரைக்கும் செஞ்சிருக்கோம், நாங்கள் தான் செய்வேன், செய்ய மாட்டான். அதனால வென்றாலும் தோற்றாலும் நீங்கள் கவுன்சிலர்கள், நீங்கள் மாமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் மாநகர தந்தைகள் தாய்கள் என்ற நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நம்